மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையின் தொடர் முயற்சியினால் பட்டதாரிகளுக்கு டிப்ளமா கல்வியில் தமிழ் மொழியை தேர்வு பாடமாக படிக்கும் அரிய வாய்ப்பு கிட்டியுள்ளது. இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்தை போதிக்க இந்த டிப்ளமா பட்டம் அவர்களுக்கு உதவும். அவ்வப்போது ஆசிரியர் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் கல்வி அமைச்சால் வெளியிடப்படும் போது இந்த ஆசிரியர் டிப்ளமா பட்டம் பெற்றவர்கள் தமிழ் மொழி பாடத்தை போதிப்பதற்கு விண்ணப்பிக்கலாம். மலாயா பல்கலைக்கழகத்தின் கல்வி புலத்தில் ஓராண்டு கல்வி பயின்று தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு டிப்ளமா கல்வி சான்றிதழ் வழங்கப்படும். இதன் வழி இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி பாடத்தை போதிக்க அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று மலாயா பல்கலைக்கழகத்தின் கல்வி புல துறையின் பேராசிரியர் முனைவர் விசாலாட்சி பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மலாயா பல்கலைக்கழகத்தில் கல்வி புலத்தில் டிப்ளமா கல்வி பயில கிடைத்திருக்கும் வாய்ப்பை தமிழ் படித்த இந்திய மாணவர்கள் நல்முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போது பல இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழி போதிக்க ஆசிரியர்கள் இல்லை என்ற புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மொழியை போதித்து தர தேர்ச்சி பெற்ற தமிழ் ஆசிரியர்கள் தேவை என்று அவர் தெரிவித்தார்.